Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான லட்டு ரெசிபி. முக்கியமா இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குறைவான இன்கிரிடியன்ட் வச்சு செய்ய போறோம். இந்த வட்டம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்க இந்த ரவா லட்டு செய்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். வீட்ல இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமா இந்த லட்டு ஸ்வீட் ஷாப் ஸ்டைல்ல அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லை, இது 10 நாள் 15 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு படுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் இருக்கும். நெய் சூடானதும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை சேர்க்காமல் கூட செய்யலாம். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணணும். அப்போ தான் முந்திரி பருப்பு பொன்னிறமாக வரும், இல்லாட்டா ரொம்ப கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து முந்திரி பருப்போட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் போல் கிஷ்மிஸ் பழம், அதாவது உலர் திராட்சை, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் கிஷ்மிஷ் பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அளவுகளை அதிகப்படுத்திக்கிறலாம். இப்போ இது நல்லா வறுந்துருச்சு பாருங்கள். நம்ம இதை வெளியிலலாம் எடுத்து வைக்க அவசியமே இல்லை. இதிலையே வந்து நம்ம ரவையையும் சேர்த்து வறுக்க போகிறோம். 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு ரவை இருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வறுக்க தேவையில்லை. ரவையை ரொம்ப நேரம் வறுத்துட்டோன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ லட்டுல வந்து ஒரு மாதிரி கருகின வாசனை வர மாதிரி இருக்கும். அதனால 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்க்குறேன். இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் பவுடர். நீங்கள் தேங்காய் பவுடரும் சேர்க்கலாம். அப்படி இல்லட்டா நார்மலாக ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவிட்டு அதை நல்லா வறுத்துட்டு கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு இந்த தேங்காய் பவுடர் எப்படி செய்யணும்னு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த லட்டுல தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால அந்த தேங்காயுடைய ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இந்த ரவை இருக்குதுன்னு. கொஞ்சம் லேசாக வந்து உப்பி வந்த மாதிரியும் இருக்கும். இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த டைமில் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வேறு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பாகுபதம் செக் பண்ணணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு, இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் பாகுபதம் செக் பண்ணலாம். பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு லேசாக இதை தொட்டுட்டு இது மாதிரி விரலில் வச்சு இழுத்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையும். பாருங்கள் இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது வந்து 1 கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கம்பி பதம் செக் பண்ண தெரியலைன்னா இது மாதிரி கரண்டியை வந்து இப்படி தூக்கி விடுங்க. கடைசி விழுகிற சொட்டு நின்று விழுகும் பாருங்கள். இந்த மாதிரி நின்று விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து 1 கம்பி பதம்னு அர்த்தம். கையில் தொட்டு பார்க்க தெரிஞ்சதுன்னா தொட்டு பாருங்கள். அந்த மாதிரி அப்படி தெரியாதவங்க சில பேர் வந்து பயப்படுவீங்கள்ல சூடாக இருக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி ஆட்கள் நான் சொன்னது போல் கரண்டியை தூக்கி விட்டு பாருங்கள். 1 கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையில் இந்த சுகர் சிரப்பை வந்து சேர்த்துருங்க. அதாவது இந்த சர்க்கரை பாகை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சர்க்கரை பாகையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கைவிடாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து ஃபேன் காற்றுக்கு கீழே வைங்க. நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் லட்டு பிடிக்கவே முடியாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஆற விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னுமுமே இதில் சூடு இருக்குது. அதாவது கை நம்ம தொடுற அளவுக்கு சூடு இருக்கும். இந்த டைம்லேயே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பித்தா தான் நம்மளால் ஷேப்புக்கு லட்டு பிடிக்க முடியும். இல்லாட்டா ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும், பவுடர் ஃபார்மில் ஆயிரும். அதனால்
கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே இதை நல்லா வந்து கிளச்சி விட்டுட்டு நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. கரண்டி வச்சு இது போல் நல்லா கிளறினீங்கனாலே அந்த கட்டிகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அதே போல் நம்ம இந்த எல்லா கட்டிகளையும் உடச்சி விட்டுட்டு தான் லட்டு பிடிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் லட்டு பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு மாவை மட்டும் உதுத்து எடுத்துகிட்டு லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு லட்டுமே உதுத்து உதுத்தே நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே எல்லா கட்டிகளையுமே உதுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டு நீங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கடாயில் ஒட்டாமல் எல்லா கட்டிகளையும் மேலே எடுத்து விட்டுருக்கேன். ஆனால் இந்த எல்லா கட்டிகளையும் நான் உதுத்து விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டு நான் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். பாருங்கள், இப்போ இந்த கொஞ்சம் பவுடர் நான் வந்து உதுத்துருக்கேன் பார்த்தீங்கல்ல, இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலாப்பில் லட்டுவாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க போர்ஷன்ஸ் வந்து நான் கை வைப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ மேலே இருக்க அந்த பவுடர் மட்டும் அள்ளியிருக்கேன். அள்ளிட்டு இது போல் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய லட்டு செய்ய ஆசைப்பட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறலாம். நான் வந்து மீடியம் சைஸான லட்டுக்கள் வந்து பிடிக்க போகிறேன். கை வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டு இது போல் பிடிச்சிட்டே வாங்க. உருண்டை ஷேப்க்கு நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி. நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. நம்ம பாகு வச்சு பண்ணுறோமே இது வந்து கரெக்டாக வருமானு சொல்லி நான் சொன்ன மெத்தடில் சொன்ன ரேஷியோவில் வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டான லட்டு செய்ய முடியும். இது இன்னும் காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து சாஃப்டாயிரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 10-15 நாளுக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்க எல்லா மாவையும் நான் லட்டுவாக உருட்டி வச்சுட்டேன். ஸோ இந்த ரெசிபி உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் என்னைய ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததோடு இருந்துடாமல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரவா லட்டுகள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த லட்டுவை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.